உங்களதான் சார் ஐயா தான் எங்க ஹீரோ. சார் பிலிகுண்டுல அன்னைக்கு தமிழக காவிரி எல்லையில் இருக்கிற பிலிகுண்டுல அன்னைக்கு இன்னைக்கு 45 கனஅடி நீர்லேருந்து 61,000 கனஅடி நீர்வரத்து வந்திருக்கு. இது டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டுக்கான போதுமான நீர்வரத்து கிடைக்குமா நமக்கு? மொத்தத்திலே 60 அடி தான் வந்திருக்கு. அது இன்னும் எவ்வளோ இது பண்ணோம், ஏன்னா சில நேரங்களில் சரண் பெஞ்சு சரண் நின்று போயிடும். அதனால் நிறைவு 2-3 நாள் பொறுத்து சொல்ல முடியாது. அதே போல ஆளுநருடைய பதவி காலம் முடியுது. அப்படி முடியுற பட்சத்துல மீண்டும் அவரையே வந்து ஆளுநரா நியமிக்க கோரி பாஜக வலியுறுத்துறதா ஒரு தகவல் பரவிட்டு வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவங்க கட்சி அவருங்க, நாங்க என்ன பண்ணுவோம், இதை ஒண்ணு செய்யலாம். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதா அமைச்சரவையில மாற்றம் செய்யப்பட்டு அதுல துணை முதல்வர் பதவி கொடுக்கறதா ஒரு அங்கிங்கிறாதபடி எங்கும் ஒலிக்கிறது. முடிவெடுக்க வேண்டியவர் முதல்வர். அவர் வந்தாரும் துணை முதல்வர் வந்தா உங்களுடைய நிலைப்பாடு எப்படி சார்? என்ன நிலைப்பாடு? அதாவது உங்களுக்கு முறையா கட்சியில விழுந்தவர், கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர், என்னுடைய தனிப்பட்ட மரியாதைகளை விட கட்சியினுடைய நோக்கு பலம் சென்று தான் நான் எதிர்பார்க்கிறவர். காரணம், என்னுடைய வாழ்க்கையில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி வளர்ச்சிக்காகவே அர்ப்பணித்தவர். எனவே என் வளர்ச்சி என் குடும்ப நிகழ்ச்சிக்காக விட கட்சி பெருசாக்கிறதுக்கிறவன். சார், இப்போ மழைக்காலங்கள் துவங்க போது நீர்நிலைகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம தூர்வாரி இருக்க தண்ணீர்களை சேகரிக்கிறதுக்கு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? அதாவது மான்சூன் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் அந்த பணிகளை கொடுத்து அதுக்கெல்லாம் நிறைவேற்றிட்டோம். நேற்று கூட எங்கள் செக்ரட்டரி போய் பார்த்து மன்றிக்கு போய் சொல்லிட்டு நிறைவேற்றிட்டோம். மபிஷல்ல திருநெல்வேலி மற்ற இடங்கள் தான் ஏற்கனவே பெருமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை தான் சீர் செய்யப்பட்டு டெம்பரரி ரிசோர்சேஷன் பர்மனன்ட் என்ற வகையில் அதாவது தற்காலிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இப்பொழுது முழு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. ஓகே, நன்றி. போதும். கிட்டத்தட்ட 50,000 மேலான வாக்குகளை அள்ளித்தந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி ஈட்டி தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதற்காக இங்கே நம்முடைய மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். காலில் ஒரு சின்ன கட்டு, அதனால தான் கீழே இறங்க முடியல. ஆகவே அவரோடு சேர்ந்து நீங்க ஒரு நாள் கேட்க வாக்காள பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நான் வண்டியை உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலைமை என்னவென்றால், கொஞ்சம் காலில் சிறு பழுது ஏற்பட்டு ஒரு கால் கட்டு டாக்டர்கள் போட்டிருக்கிறார்கள். இறங்கி நடக்க கூடாது என்று டாக்டர்கள் இப்பொழுதுதான் 10 நாளைக்கு முன்னால ஒரு கால் கட்டு போட்டாங்க. 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு கால் கட்டு போட்டாங்க. அது சரியான கட்டு, கோபமான பேசுது, சிரிக்குது. அந்த கட்டு எப்படியோ சமாளிக்கிறான்னு பார்த்தா இந்த கொஞ்சம் தசை பிறகு போச்சு. இந்த கல் எடுத்து கட்டு வீண் மின்னு வலிச்சுட்டு இருக்கு. ஆனா ரெண்டுத்தையும் ஒப்பிட்டா மின்னு வலிக்குது. இந்த கட்டு பரவாயில்லையா, அந்த கட்டு பரவாயில்லையாண்டா இந்த கட்டே பரவாயில்ல. அதனால நான் இறங்க முடியல. எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி இந்த பகுதிகள். உங்களெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கேன். நான் பொன்னை இருக்கும் போது சொன்னாங்க, இப்ப எல்லாம் கொடுக்குற அரிசியில
குண்டு குண்டா இருக்குது, சாப்பிட முடியலன்னா நாங்க உட்காந்து மந்திரி அந்த உணவு போன் போட்டேன். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சொன்னேன், திங்கக்கிழமை கூட மாத்திரன்னு சொல்லிட்டேன். நான் மறுபடியும் திங்கக்கிழமை இந்த இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் சொல்லிட்டு போறேன், திங்கக்கிழமை நல்ல ரைஸ் கிடைக்கலன்னா இமிடியா என்ன வந்து பாக்கணும். நான் மறுநாளைக்குள்ள ஏன்னா வாக்கு கொடுத்தா அது குறைபட காப்பாற்றுவார் பேர் ஆகியனால அரிசியை பாத்தி தரப்படும் என்ன தெரிவிச்சு போதுமா.